ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.2லேருந்து 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் பெரும்பாலும் இருக்கிற எல்லா கணக்குகளும் இந்த மாடலில் தான் நம்ம போடணும். ஓகேவா? கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் அ பாலினாமினல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2i+3 ஆஸ் அ ரூட். 2i+3i எனை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதம் இரு கிளிக்களுடைய ஓர் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க. பல்லுறுப்பு கோவைனா x2, x3, x4, x5 பவர்ல போயிட்டு இருக்கு பத்தியா, இதுதான் பல்லுறுப்பு கோவை. பாலினாமினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் டிகிரி குறைந்தபட்ச படி அப்படின்னா எவ்வளோ கம்மியாக அந்த பவரில் நம்பர் எடுத்துக்கணுமோ அந்த நம்பரை எடுத்துக்கோப்பா, ஆனால் அதை வச்சு ஒரு சமன்பாட்டை கொடுத்துரு அப்படின்ற கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டது ஒரு கலப்பெண், ஏன்னா ஒரு சாதாரண நம்பர் இருக்குது, ஐ கொண்ட ஒரு நம்பர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ கலப்பெண்ணை ஒரு முறையாக எழுதிக்கலாம், 3+2i. இதுதான் நம்மளுடைய கொடுக்கப்பட்ட கேள்வி, கரெக்டாக? இதை இதுக்கு எதிர் வடிவமாக இன்னொரு மதிப்பு என்ன கெடுக்கலான்னா 3-2i. இந்த கலப்பெண் இந்த ரெண்டு வடிவத்தை தான் எடுக்கும், இந்த ரெண்டு வடிவத்தை தான் எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு மூலம் இதுனா இன்னொரு மூலம். ஸோ இந்த இருபடி சமன்பாட்டுடைய பொதுவான ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, இருபடின்றதுனால குவாட்ராட்டிக்னால x2ல ஆரம்பிக்கும், மைனஸ் மூலங்களின் கூடுதல், மூலம் கூடுதல் மதிப்பு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலம் பெருக்கல் மதிப்பு ஈக்குவல் டு 0. எப்படி படிக்கிறோன்னா x2 எக்ஸ் படி 2 மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், இந்த ரூட்ஸ் உடைய சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இந்த ரூட்களுடைய மூலங்களுடைய பெருக்கல் மதிப்பு. மூலங்களுடைய கூடுதல் கண்டுபிடிப்போம். கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மூலம் மூலம் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டையுமே கூட்டுங்க, 3+2i, 3-2i கூட்டுறப்ப +2 -2 இருக்கு, அடிபட்டு போயிடும், 3, 3, 6. அப்போ இந்த மூலத்தின் கூடுதல் மதிப்பு கிடைச்சிருச்சு. மூலத்தின் பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ வருது? 3+2i பெருக்கல் 3-2i. ரெண்டையும் பெருக்குங்க, 3, 3 பெருக்கிறப்ப 9 வரும். 3ஐயும் -2i பெருக்கினா -2, 3 பெருக்கினா -6 வந்துடும், அங்கே ஒரு i இருக்கு, -6i. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6 வரும், அங்கே ஒரு i இருக்குது. ஸோ போட்டாச்சு, +2i -2i பெருக்கிறோம், +ம் -ம் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும், 2, 2, 4, i ஐயும் பெருக்கிறப்ப i2 வந்துடும். அப்போ -6ஐயும் +6ஐயும் அடிச்சிடலாம். அப்போ மீதி எனக்கு 9 -4, i2 மதிப்பு நம்ம ரெண்டாவது படம் படிக்கிறப்ப -1 படிச்சிருப்போம். தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, i2 தான் -1 பயன்படுத்திக்கலாம். அப்போ i2க்கு பதிலாக நான் -1 போட்டு போகிறேன். அப்போ 9 -- சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், 4, 1, 4. ஸோ 9+4 வந்து 13. இப்போ என் ஃபார்முலாவில் எடுத்து எழுதலாம், இந்த ஃபார்முலா தான். இப்போ இதில் x2 மைனஸ் மூலத்தின் கூடுதல் என்ன? 6. அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ப்ளஸ் இருக்குது. மூலத்தின் பெருக்கல் என்ன? 13 ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் ஆன்சர். முதல் படி என்ன பண்ணணும்? மூலங்களை கண்டறியணும். மூலம் கண்டறிதல், அது ஒரு கலப்பு என்ன கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு எதிர் மதிப்பு அப்படியே மூலம் கிடைக்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் கிடைக்கும். அப்புறம் இருபடி சமன்பாடு சூத்திரம் எழுதுதல், மூணாவது மதிப்பை கண்டறிதல். இந்த மூணு ஸ்டெப்பு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த கணக்கு போட்டுடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. கலப்பெண் வர்றப்ப ரெண்டு மூலங்கள் தான் இருக்கும், அப்படி கற்பனை பண்ணிக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர்,